பேர் கணேஷ் சூர்யா. ஸோ ஃபைனலில் புதுசாக இதில் ப்ரொவ் பண்ணிட்டு இருக்கேன், கிரிப்டோ சைடு ஆன்லைன் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியை பற்றி பார்த்தீங்கன்னா, மதுரையிலே ஒரு நல்ல ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி, நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனி. ஸோ ஏன்னா ஒன் இயர்க்குள்ளே இவ்வளோ க்ரோ ஆகுன்றது அவ்வளோ பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ க்ரோ ஆகிருக்கு. இப்போ இந்த கம்பெனிலாம் போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு ஒரு சர்வீஸ் பேஸ்டு, ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோவும் இருக்கும், ஆன்டிமெண்ட்டும் இருக்கும், சர்வீஸ் பேஸ்டும் இருக்கும், அதே மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே கம்பெனியில் உங்களுக்கு நன்னா இருக்குது, அவங்களுக்கு ஈஸி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே வந்து மெனி ப்ராஜெக்ட்ஸ், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னு பார்க்க முடியாது. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கல, இந்த ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் பாருங்க அவசியமே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கணும்னா அனதர் ப்ராஜெக்ட், உங்களுக்கு ப்ராஜெக்ட் நிறையா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பிடிக்குமோ அந்த ப்ராஜெக்டை பிடிச்சி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் இருக்க மாதிரி நீங்கள் ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிகாஸ் எப்படின்னா இந்த ஆஃபீஸ்லாம் 24 நாளும் நீங்கள் உட்காந்தே இருக்கணும், 8 மணிக்கு மேலே உட்காந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும், 11 மணி ஆனாலும் ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவங்களோட ப்ராப்பரான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே என்னென்னா, காலையில் 9:30 வரணும், 7:00 ஒர்க்க முடியும். அவ்வளோதான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு இங்கே இருக்கும். ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு செலிப்ரேஷன். ஸோ அந்த செலிப்ரேஷன் பிகாஸ் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நான் இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிமு, ஃப்ரேங்க் வீடியோஸ் அண்ட் ஸ்லோகன் ரைட்டிங் அண்ட் மீம்ஸ், இதெல்லாம் ஓப்பனாகவே யாரை பார்த்துனாலும் கலைக்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்சிங் மாதிரி தான், யார் யாருனாலும் கலைக்கிற மாதிரி அந்த ஒரு ஓப்பன் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ நல்லா பண்ணா இருக்கும். ஓகே, நான் ஃபயர் பீக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்கு. ஃபயர் பீ என்னை பொறுத்தளவுக்கு அவர் மோர் தென் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான், ஒரு ஃபேமிலியோட அட்மாஸ்பியர், ஒரு பிஸ்னஸ் வைஸும் சரி, அவங்களோட டெவலப்பிங் வைஸும் சரி, அவங்களோட கரியர் வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. நான் அதை கம்பெனி சொல்ற மாதிரி மோர் தென் ஃபயர் பீல வந்து நான் ஜாயின் மோர் தென் ஒன் இயராக இருக்கு. ஃபயர் பீயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் மோர் தென் அ ஃபேமிலி. எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒரு பிஸ்னஸ் வைஸ் ஆகும், இல்லை ஒர்க் வைஸ் ஆகும், உங்களோட பர்சனல் வைஸ் ஆகும், என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை என்ன ஒரு நீட் இருந்தாலும் அதை கேட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு கம்பெனி. ஒரு மேனேஜ்மெண்ட்டும் சரி, அதுக்கு கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸும் சரி, எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். ஃபன்னாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. க்ரோத் வைஸாகவும் சரி, நம்ம ஃபயர் பீக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியும் ஃபயர் பீக் வர்றதுக்கு பின்னாடியும் பிடிச்சிக்கலாம். ஃபயர் பீக் வர்றதுக்கு முன்னாடி நான் 10% இருந்தேன் அப்படின்னா, ஃபயர் பீக் வந்ததுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது ஒரு 20% வந்து என்னோடய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் அங்கே அதிகமாக இருக்கு. கிரிப்டோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்ததுக்கப்புறம் எடுத்து அந்த கிரிப்டோ கான்செப்ட்லேயே நிறைய புது புது கான்செப்ட்ஸ்லாம் நம்மளே ஓனாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாத இருக்குது. ஸோ எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஃபயர் ஃபெஸ்டா நம்ம எப்பயுமே ஒரு ஃபன்னான ஈவெண்ட்டாக தான் ஆஃபீஸ் இருக்கும். அதில் ஃபன்னுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி நம்ம பண்ணுறோம். அது போட்டு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் ஃபன்னாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமும் அப்புறம் சம் மீம்ஸில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்போம். நன்றி. ஓகே, இது ஃபயர் பீ டெக்னோ சர்வீசஸ் பற்றி சொல்லணும்னா, நல்ல என்வரான்மெண்ட், ஒர்க் என்வரான்மெண்ட் ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நிறைய கற்றுக்கலாம், லேர்னிங் வந்து நிறையா இருந்துச்சு. நான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ இது பழைய கம்பெனியில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்போசரோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ லேர்ன் அ லாட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ லைக் அ டீம் மெம்பர் ஆஃப் திஸ் டீம். அவங்க டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ எப்படி அவங்க அவங்கள்ட்ட என்ன ஒர்க் இருக்கு, அவங்க என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ
அந்த ஒரு எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரெயின் பண்ணுறது அவங்கள்ட்ட எப்படி அவுட் கம் இருக்குது எல்லாமே ஃபைவ் பி தான் கம்மிட்டேன். ஃபைவ் ஃபிஸ்டாக வந்துட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்தி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைவ் ஃபிஸ்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி போகிறாங்கிறது கார்த்தி அண்ட் ஜெயராணி கேட்டாலும் கேட்டீங்க பார்க்கலாம். தேங்க் யூ. ஐபி நீங்கள் அதில் வரும்போது ஒரு எம்டி மைண்டில் தான் வந்தார். ஸோ கற்றுக்கணும் ஒரு வெளி இருந்துச்சு. ஸோ கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வரும்போது இங்கே எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து ஹாப்பியாக சில விஷயங்கள் பண்ண விஷயங்களை வந்து இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகணும்னு தெரியாமல் இருந்தோம் இருந்தேன். அப்போ வந்து இப்போது இங்கே நான் மேம் வந்து சில ரெக்குவயர்மெண்ட் கொடுக்கும்போது ஆஃபீஸில் அந்த இது என்ன நான் லேர்ன் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் ஹாப்பியாக பண்ண விஷயங்கள்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதுக்கு ஃபயர்பியில் தான் இடம் கிடச்சிது, வேறு எங்கேயும் கிடைக்கல. ஸோ அது ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. ஸோ லோக்கலாக கிட்ட ரன் பண்ணுறது நெக்ஸ்ட் கிளவுட் மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஹாப்பியை தெரிஞ்சு வச்சது வந்து மேம் அந்த ரெக்யர்மெண்ட் வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி நிறைய லேர்ன் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மேம் ரெக்கமெண்ட் கொடுக்கும்போது அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் அதுக்கான டைம் கொடுத்து வெயிட் பண்ண வைக்கிறது வச்சு அதில் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அதில். ஸோ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபைபியில் இருக்குது. ஸோ அதனால் இன்னமும் நிறைய விஷயங்கள் கதையில் பண்ணுறது நல்லா இருக்கும். ஃபயர் ஃபெஸ்டாக இப்போ தான் அந்த மாதிரி நான் இப்போதைக்கு ஒர்க் பண்ண கம்பெனி அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஒர்க்குக்கு நடுவு சின்ன சின்ன ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும், சில விஷயங்கள் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைத்து இருந்து அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆக்டிவிட்டி பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஃபயர் ஃபெஸ்டாக வந்து கிராண்டாக நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நல்லாயிருக்கும் ரீகர் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நானும் சில விஷயங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி. ஸோ அதையும் அது எல்லோரும் பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி பார்க்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என் பேர் கார்த்திக் ராமராஜ். நான் வந்து இது மாதிரி யூஐ டிசைனராக ஃபைவ் பி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து வேலை பார்த்த கம்பெனியில் ஒரு சின்ன இஷ்யூனால ஒரு 9 months சேலரி இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் தான் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்தது இங்கே வந்து ஜஸ்ட் டாஸ்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். ஆனால் என்னோடய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு மேம் வந்து உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து நான் டாஸ்க் பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாஸ்க் பண்ணேன். அந்த டாஸ்க்குக்கு எனக்கு வந்து 1000 rupees பே பண்ணாங்க அப்போயே. அதாவது நான் இன்னும் ஜாயின் பண்ண கூட இல்லை, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. அது போக ஆரம்பத்தில் முன்னாடி இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்ல சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு அப்படின்னு கேட்டால் உடனே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த விஷயத்தில் இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வேலை பார்க்குறதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபயர் மீ ஃபயர் ஃபெஸ்டா. இது வரைக்கும் நான் வேலை பார்த்த நிறைய கம்பெனியில் நிறைய விதமான ஈவெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 7 இயர்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனியோட ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இதில் எம்என்சி கம்பெனிகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த கம்பெனி பண்ணுறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட்டை புகழ்ந்து மேனேஜ்மெண்ட்டை சார்ந்ததாகவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் எம்ப்ளாயி ஓரியன்டாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பெருமைக்காக சொல்லணும்லாம் சொல்லலை, பார்த்த வரைக்கும் அப்படி இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றிகள் வந்து வணக்கங்களுக்கும் தீபொரியா. ஃபயர்பி பற்றி சொன்னேன்னா ஃபயர்பியில் நான் ஃபஸ்ட்டு க்யூஏ டெஸ்டர் க்யூஏ அனாலிஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் 6 months தான். ஆக்சுவலாக அந்த 6 monthsலேயே நீங்கள் ஃபயர்பி பற்றி சொல்லுங்கன்னா என் ஃபேமிலியை பற்றி சொல்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி சொல்லணும். ஏன்னா இங்கே எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே பழகிட்டு இருக்காங்க. இது சும்மா முகஸ்துதிக்காக சொல்லலை. சே ஈவன் தோ சி உங்க வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு நல்ல கேரிங் இதோட தான் இருப்பாங்க எப்போவுமே. நம்மளோட ஃபேஸ் ரீடிங் வச்சு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயினாக நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லணும்னா நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாருமே அதே ஒரு கேரிங் சென்ஸோடு தான் பழகுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டில் எல்லாருமே பிரதர்ஸ் மாதிரி தான்.
அவங்க நம்ம என்ன ஒரு பக் சொன்னாலும் சரி, ஐயோ இது அப்படி வரும் அப்படி அந்த மாதிரி ஒரு அப்போஸ் பண்ணாம அப்படிங்களா சரி நான் பண்ணிடுறேன் அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் அண்ட் யூஏ யாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே. இதில் வேற இதை தவிர எனக்கு நான் இதை வேற நல்ல இது பார்த்ததில்லை, நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அந்த பட் ஆனால் இந்தளவுக்கு நான் ஒரு என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் ஒர்க் பண்ணலை. என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலாக வந்தப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க நான் ஒரு வந்து ஒரு ஒரு 10 days மோர் தென் 15 days வந்து நான் ஆக்சுவலாக எப்பயும் போட ஆக்சுவல் இல்லைங்க ஆஃபீஸ்லேயே இருக்க மாதிரி நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்புறம் போக 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 நானே கொஞ்சம் உட்காந்துருக்க ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு நாள் மேடமே கேட்டாங்க ஆக்சுவலாக என்னங்க மணி 9 நீங்கள் என்ன போலியாக இருக்கும், இல்லை எனக்கு ஆக்சுவலாக இங்கே நல்லா நான் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப குட் ஃபீலிங்காக இருக்குது, ஸோ எனக்கு வீட்டுக்கு போகவே தோண மாட்டேது, அதனால நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லாருக்குமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால எனக்கு இங்கே டைம் தான் இருக்குது, எனக்கு ஒர்க்கிங் போகிற டைமும் தெரியல ஒர்க் முடியவட்டியும் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற டைமும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் ஆக்சுவலாக ஃபயர்பியை பற்றி நான் சொல்லணும்னா என் சைட்லேருந்து இதுதான். மிகப்பெரிய லெவல்ல தான் திங்க் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாருக்குமே அவார்டா இருக்கட்டும் வர்ற ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே 3-star ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அவங்க செல்ல இருந்து யாரையுமே ஒர்க்கர்ஸாக வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறது எல்லாருமே ஒரு பிரதரோ இல்லை ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரி நினச்சி ட்ரீட் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ரூம் கொடுத்துருக்கிறதுலேருந்து நிறைய பண்ணுறாங்க அவங்க சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வட்டம் ஃபஸ்ட் டைமுக்கு நம்ம நிறைய ஒரு பெரிய ஹால் ஆக்சுவலாக ஒரு ஏசி ஹால் புக் பண்ணிப்போம். இது என்னென்னா ஒரு எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரணும், பெரிய எமர்ஜென்சியில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரணும் இல்லை வேறு யாரும் வரக்கூடாது, 2 பேர் 3 பேர் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே வரலாம், வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ அந்தளவுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனே இங்கே கிடையாது, அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஃபயர்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ள ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஈவன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நல்லா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை வந்து மேலே வாங்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட என்ன திறமை இருக்குன்றதையும் நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. அதனால் வந்து மேலும் மேலும் நிறையா ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்லா நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வேலை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஃபயர்பி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபயர் ஃபெஸ்ட்டாக பார்த்தீங்கனாலும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், எப்படி வரணும்ன்ட்டு எப்படி போகணும்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு காத்துட்ருக்கேன். பிகாஸ் வந்து அதை பற்றி நிறையா பிளானிங்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அட்மின் டீமில் நான் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிறதுனால பிளானிங்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது நல்லா வரணும்னு நானும் வந்து ஓகே நல்லா போகுது, எல்லா டீம்ஸோடு இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, புதுசாக எல்லா பீப்புளையும் பேசுகிற மாதிரி இருக்குது, நல்லா கனெக்ஷன் இருக்குது எல்லா பீப்புளுக்கும் எல்லா டீம்ஸ்லையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு லைஃப் ஃபார்ம். ஃபயர்பியில் வந்து எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீடம் தர்றாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க, டவுட்ஸ் கேட்டால் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணுறாங்க. ஃபயர்பியஸ்டாக வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா கிராண்டாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் போகி நான் இந்த மொபைல் ஃபோன் கேட்டால் இருக்கேன். ஸோ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்து எனக்கு தேவையானது ஒன்றும் பார்த்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நான் முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி டைம் ஸோ உள்ள ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன்.
ஃபயர் ஃபெஸ்டா பத்தி பேசணும்னா இதுக்கு மாதிரி ஒர்க் பண்ண கம்பெனிஸ் நிறைய இதில் வந்து ஆனுவல் டே இந்த மாதிரி மீட் செலிப்ரேஷன் வைப்பாங்க. இந்த அளவுக்கு இருக்க முடியல, ஏன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தருக்கும் கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஜூனியர் டெவலப்பர்லேருந்து சீனியர் வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஈடுபாடு இருக்க மாதிரி இருக்கும். மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரணும், கம்பெனிஸ் வந்து கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. சொல்லித்தரலாம்.